வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். திண்டுக்கல்லில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். கொடைக்கானல் நீலகிரியில் தொடர் மழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அடுத்த ஆண்டு மருத்துவ சேர்க்கைக்கான நீட் தேர்வு மே 5 நடைபெறும். தேர்வு முடிவுகள் 2024 ஜூன் 2 வாரத்தில் வெளியாகும் என அறிவிப்பு. நடிகர் விஷால் வரும் 22 நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததால் நடவடிக்கை. கேரளாவில் பட்டியலினத்தைச் சேர்ந்த அமைச்சருக்கு கோயிலில் தீண்டாமை கொடுமை. சந்திரயானை விட ஜாதி கட்டமைப்பை சிலர் பெரிதாக நினைப்பதாக பாதிக்கப்பட்ட அமைச்சர் வேதனை. மதுரை சரவணா செல்வரத்தினம் ஜவுளி கடைக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. டெங்கு கொசு உருவாகும் சூழல் இருந்ததால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. சாலையில் சாகசம் செய்ய முயன்று விபத்தில் சிக்கிய யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு அக்டோபர் 3 வரை நீதிமன்ற காவல். ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு போக்குவரத்து ஆணையரகம் பரிந்துரை. கர்நாடகாவிடம் தண்ணீர் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு தர மறுப்பதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. நீர் பகிர்வு குறித்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை கர்நாடகா பின்பற்றவில்லை என்றும் விமர்சனம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான உதவி மையங்கள் செயல்பட தொடங்கின. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் விண்ணப்பிக்க குவிந்ததால் இணையதளம் முடங்கியது. வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். விதவிதமான விநாயகர் சிலைகளை வைத்து மக்கள் வழிபாடு. கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை தொடர்ந்து அதிமுக பாஜக இடையே மோதல் முற்றுகிறது. மதுரை தூத்துக்குடியில் இரு கட்சிகளும் போஸ்டர் யுத்தம். அண்ணாவை பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதி இல்லை என எஸ்பி வேலுமணி கண்டனம். வரலாறே இல்லாதவர்கள் வரலாற்றை பற்றி பேசக்கூடாது என்று ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.